ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உளுத்த மாவில் எப்படி போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இப்போ நான் சேர்க்குறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து 200 கிராம் உளுந்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சின்ன சைஸ் ஆனிச்சு, அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் மாதிரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகு சேர்த்துருக்கேன், ஸ்மால் சைஸ் ஸ்பூன் தான். உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் லைட்டாக. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ போண்டாவை உருட்டி போடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சிங்க, தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து நீங்கள் உருட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ரொம்ப பெருசாலாம் வேணாம், சின்ன சின்ன போண்டாவே போடலாம். இப்படி உருட்டி போட்டுருங்க. ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே வேக அது இது சீக்கிரமாக வெந்துடும், வெளி பார்க்க மாட்டோம். அதனால சின்ன சின்னதாக போட்டுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம், இல்லைன்னா அது ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ரெடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.